ஸ்வச்ச இந்த உத்தியோகத்துல முதல்ல என்னெல்லாம் டாபிக்ஸ் பிராடா ஒரு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக சொல்லிடுறேன் முதல்ல அதுக்கப்புறம் அங்கங்க ஏன்னா ஒவ்வொரு டாபிக்குக்கும் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் சின்ன 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 சின்னதா மெயினா வந்து அஹ் வியஞ்சக முகேன துவனியினுடைய பிரபேதங்கள் போன இதுல ரெண்டாவது உத்தியோகம் வியங்கயார்த்தம் எப்படி இருக்கணும் வியங்கயார்த்தத்தை பேஸ் பண்ணி துவனியினுடைய பிரபேதங்களை சொல்லுது அது ப்ராடா நமக்கு வந்து அத்தியந்த திரஸ்கிருதம் அஹ் அஹ் அர்த்தாந்திர சங்கிரமித்தம்னுட்டு லக்ஷணாமூல துவனி அபிதா மூல துவனியில அசம்லக்ஷ கிரம வியங்கியம் சம்லட்ச கிரம வியங்கியம்னு சொல்லி அதனுடைய ஒரு வெரைட்டிஸ் கவி பிரவணோக்தி சப்தசக்தி மூலம் அர்த்த சக்தி மூலம்னு பார்த்தோம் இப்போ இது எல்லாமே நம்ம இதுவரைக்கும் பார்த்தது அத்தனையும் வியஞ்சக முகேன பதத்தினால பிரகாசியமா இருக்கலாம் அல்லது வாக்கியத்தினால பிரகாசியமா இருக்கலாம் எந்த வேர்டு நமக்கு வந்து எந்த வேர்டோ இல்ல ஒரு வர்ணமோ இல்ல பாக்கியமோ எது நமக்கு வியங்கியத்தை கொடுக்கறது அப்போ வெங்கயார்த்தத்தை கொடுக்கக்கூடிய சப்தமோ சப்த சமூகமோ அதுக்கு வியஞ்சகம்னு பேரு சோ அது வஞ்சக முகேன பிரபேதாக அதுக்கப்புறம் அந்த வியஞ்சகங்கள் என்னென்னலாம் இருக்கலாம்னு அதனுடைய பேதங்கள் அப்புறம் குண சங்கடனாங்கிறது ரசத்தை பொறுத்து எப்படி இருக்கோ ரசத்வனி ரச ஆசிரித்தம் கதம் குண சங்கடனா அப்படி சங்கடனையோஹோ அப்படின்னுட்டு குணத்துக்கும் சங்கடனாவுக்கும் என்ன சம்பந்தம் அது வந்து ரசத்தை பொறுத்து என்ன சம்பந்தம் அப்படிங்கறது மூணாவது டாபிக் அப்புறம் இது எல்லாத்திலயுமே எது வந்து ஒரு ப்ராப்பரா இருக்கணும் எப்படி அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ற அப்புறம் பிரபந்த ரசம் பிரபந்தம்னு ஒரு என்டையர் டெக்ஸ்ட் எடுக்கிறச்சு அந்த டெக்ஸ்ட்ல நமக்கு வந்து எப்படி அல்லது ஒரு கதை ஒரு ஒரு இந்த கிருத்ர சம்பாதம்னு படிச்சோம் இதுல அந்த கிருத்ரகமாய சம்பா சம்பாதம்ங்கிறது மகாபாரதத்துல ஒரு கழுகு இருக்கு ஒரு இது இருக்கு நரி இருக்கு இது ரெண்டும் சம்பாதம் அதனுடைய அதுல இருந்து நமக்கு வரக்கூடிய ரசம் என்ன அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பெரிய செக்ஷன்ல இருந்தோ அல்லது ஒரு டெக்ஸ்ட்ல இருந்தோ நமக்கு வரக்கூடிய ஒரு ரசத்தை பத்தி விசாரணை அப்புறம் வியாக்கரண விசேஷங்கள் என்னென்ன எல்லாம் உண்டோ கிரமேட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் சுப்பு திங் வச்சனம் அதுக்கப்புறம் பிரகிருத்தி பிரத்யம் இவைகள்ல இருந்து நமக்கு வந்து ரசம் வரக்கூடும் அது எப்படி அது அடுத்த டாபிக் அப்புறம் எந்தெந்த ரசங்கள் ஒண்ணுக்கொன்று விரோதம் இருக்கு எப்படி புகுத்தினா விரோதம் இல்லாத இருக்கும் அப்படின்னு விரோதி ரச விசாரம் அடுத்த டாபிக் அப்புறம் விற்தி ரீதிங்கிச்சு ஆரபடி சாத்வதி பாரதி இந்த மாதிரி விற்த்திகளினுடைய ஒரு ஸ்டேட்டஸ் என்ன இப்போ காவிய சரீரத்துல நமக்கு என்னென்னலாம் பார்ட்ஸ் இருக்கோ ஒவ்வொரு பார்ட்டும் துவனி அபேட்சையா அதனுடைய ஒரு பொசிஷன் ஸ்தானம் என்ன அப்படின்னு விருத்தி விற்த்தி ரீத்தி ஒரு ஸ்தானம் என்ன அதுக்கப்புறம் இந்த வியஞ்சனா வியாபாரத்துல வந் வியஞ்சனா வியாபாரத்தை கொண்டு போய் பல விஷயங்களுக்குள்ள நம்ம அடக்கிடலாமோ அது ஏன் அடக்க முடியாது குணவருத்திக்கும் அதாவது லக்ஷனாவுக்கும் வியஞ்சனாவுக்கும் என்ன வித்தியாசம் தாத்பரியத்துக்கும் வியஞ்சனாவுக்கும் என்ன சம்பந்தம் என்ன வித்தியாசம் அனுமானமும்னாவும் எப்படி வித்தியாசப்படாது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மதத்தினுடைய ஸ்தாபனம் செய்து அதாவது இப்ப ஆஹ் நையாய்கனோ இல்லைன்னா மீமாசகன் இவாளுடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணி அந்த மதத்தை வந்து கண்டனம் பண்ற மாதிரி அதுல போய் நான் வந்து வெஞ்சனாவா அந்தர்பாவம் பண்ண முடியாது வெஞ்சனாங்கிற ஒரு வியாபாரத்தை நான் தனியா தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்தாபனம் ஸ்தாபனா இந்த செக்ஷன்ல அப்புறம் குணிபூத விரத்தியனுடைய பிரபேதங்கள் எப்படி எப்படி எல்லாம் குணிபூதமா இருக்கலாம் அப்புறம் சங்கர சம்சருஷ்டின்னு ஒரு சின்ன டாபிக் இது என்ன அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நம்ம வந்து சப்தசக்தி மூலம் படிக்கிறச்சு சிலதெல்லாம் படிச்சிருப்போம் ஆனா இந்த கான்டெக்ட்ல வேற விதமா அத டிஸ்கஸ் பண்ணுவாரு அத பார்க்கணும் இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராடா இந்த இந்த ஒரு உத்தியோகத்துல இருக்கக்கூடிய கவர் பண்ற டாபிக்ஸ் ஓகே இப்போ டெக்ஸ்டுக்கு ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஆரம்பிக்கிறச்ச ஏவம் வியங்கிய முகேனைவ துவனேகே பிரதர்ஷிதே சப்ரபேதே ஸ்வரூபே ஏவம் இப்போ ரெண்டாவது உத்தியோகத்துக்கும் மூணாவது உத்தியோகத்துக்கும் உண்டான ஒரு கனெக்ஷனை இங்க கொடுக்குற என்ன வியங்கிய வியங்கயமுகேனைவியார்த்தத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து துவனி பிரதர் துவனேகே ஸ்வரூபே முகேனைவ பிரதர்ஷித்தேங்க பொறுத்து உங்களுக்கு வந்து ஸ்வரூபம் அந்த துவனியினுடைய ஸ்வரூபமானது சப்ரபேதம் அதனுடைய பிரிவினைகளுடன் கூட பிரதர்ஷிதே சதி வியங்கியார்த்தம் மூலியமாக நம்ம துவனியினுடைய ஒரு உருவம்

आरम्भपाठं नाम निमं वणु वाचकशब्दः वाच्यार्थं ददाति अभिधा वृत्त्या hmm. लक्षकशब्दः लक्ष्यार्थं ददाति लक्षणाव्यापारेण hmm. अदे व्यञ्जकशब्दः hmm. ததாதி எது மூலியமா மூலயமா அல்லது ஒண்ணுதான் விர்த்தி வியாபாரம் ரெண்டும் ஒண்ணுதான் இங்க அப்ப வியஞ்சகாங்கிறது சப்தம் எந்த ஸ்லோகத்துல எந்த வேர்டு நமக்கு வெங்கயார்த்தத்தை கொடுக்கறது அல்லது எந்த வாக்கியம் வெங்கயார்த்தத்தை கொடுக்கறது ஸ்லோகத்திலே இருந்து நம்ம இப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா க்ளூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு புரிஞ்சு விடுறது பட் எந்த வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோங்கிற குழுக்கு இருக்கலாம் ஓ ஒருவேளை இதுக்காக போட்டிருக்காரோ அப்படின்னு கொஞ்சம் அனாலிசிஸ்க்கு நமக்கு இது உபயோகப்படும் ஏதத் பிரகாஷ்யே அவிவக்ஷித வாக்கியசிய பதவாக்கிய பிரகாஷதா தத் அந்நியசிய அனுரண ரூப வியங்கயசியச்சுவனேகே இதுல வந்து நான் இங்க போட்டிருக்கேன் அசம்லக்ஷ கிரமத்துக்கு வந்து பதம் வாக்கியம்னு போட்டிருக்கேன் ஆனா ஆக்சுவலி அசம் கிரமத்துக்கு வர்ணம் பதம் எல்லாமே நிறைய உண்டு அது ரசத்வனிக்கு மாத்திரம் உங்களுக்கு வந்து தனியா பல விஷயங்கள் இருக்க போறது இதுல வந்து முதல்ல சோ இங்க அவிவக்ஷித வாச்சிய பத வாக்கிய பிரகாசத்தா அப்ப அவிவக்சித வாட்சியம்ங்கிறது நமக்கு ஆஹ் மூல துவனி இல்லையா இது வந்து தானே நமக்கு ஆஹ் இது லக்ஷணா மூல துவனி இது வந்து அபிதா துவனி ஆஹ் சோ துவனி காவியம்ங்கறது ரெண்டா பெரியது அவிபக்சித வாட்சியத்வன வாட்சியத்வனி இப்ப இந்த அவிபட்சித வாட்சிய பத வாக்கிய பிரகாசத்தாங்க அவிபக்சித வாச்சியத்தினுடைய அத்தியந்த திரஸ்கிருதம் அர்த்தாந்திர சங்கிரமிதம் ரெண்டு வெரைட்டியுமே எனக்கு பதத்தினால ஒரு வியங்கார்த்தம் ஏற்படலாம் இல்லது அல்லது வாக்கியத்தினால அப்ப பத சமூகம்ங்கிறது வாக்கியம் ஒரு பதத்திலிருந்து இருந்து எனக்கு அர்த்தாந்திர சங்கிரமித்தம் ஏற்படலாம் அல்லது ஒரு வாக்கியத்திலிருந்து எனக்கு அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சனி அடுத்தது அதே இங்க வந்து அனுரண ரூப வியங்கு போடுறச்சு அவர் வெறும் சம்லட்ச கிரம வியங்கத்தை மாத்திரம் தான் சொல்றார் ஏன்னா இந்த இது வந்து ரசத்வனி இந்த ரசத்வனிக்கு இன்னும் நிறைய வரப்போறது வர்ண பத சுங் அந்த நிறைய இருக்க போறது இதுக்கு வெரைட்டிஸ் அதனால இங்க இவர் சேர்க்கல இந்த காரிக்கையில ஆனா நான் ஒரு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன் விவக்ஷித அந்நிய பரவாச்சு துவனிங்கிறது அபிதாமூல துவனி அந்த அபிதாமூல துவனி ரெண்டா பெரியது அசம்லக்ஷ கிரம ரசத்வனி இது சம்லக்ஷ கிரம வியங்கியம்ங்கிறது தான் சப்தசக்தி மூலம் அர்த்தசக்தி மூலம்னு நம்ம பார்த்தோம் முன்னாடி பார்த்ததே அந்த கவி பிரௌடோக்தி கவினிபத்த பக்தர் பிரௌடோக்தி ஸ்வத சம்பதி எல்லாமே உங்களுக்கு வந்து பதம் வாக்கியம்னு பெரிய போது சரியா இப்போ இதுல வந்து அடுத்தது ஆரம்பிக்கிறார் என்னன்னா ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி இருக்கும் அதுல வந்து வெறுமனா அவர் வந்து சாதாரணமா ஒரு வேர்ட வேர்ட போட்டு விடுறார் நமக்கு வந்து புல் ஸ்லோகம் தேவை அந்த புல் ஸ்லோகம் உங்களுக்கு வந்து லோச்சனத்துலதான் இருக்கும் ஆஹ் அவிவக்சித अत्यन्ततिरस्कृतवाच्ये प्रभेदे अदप्रकाशता यथा महर्षेः व्यासस्य सप्तैता समिधश्रयः अपि अविवक्षितवाच्यध्वनिडय अत्यन्ततिरस्कृतम् भेदम् आदिल् तस्मिन् प्रभेदे अविवक्षितवाच्यध्वनेः अत्यन्ततिरस्कृतवाच्यः इति एकः प्रभेदः आदिल तस्मिन् प्रभेदे पदप्रकाश्यता पदप्रकाश्यता अथवा पदप्रकाशता यथा ಊರ್ ಪದತ್ತೆ ರಿಂದ ನಮಗೇಪೋ ವ್ಯಂಗ್ಯರ್ಥಂ ತಿಳಿಯಬಹುದು ಆಂದ ಶ್ಲೋಕಂ ಬಂದ ಲೋಚನತಲ್ಲ ಪಾತಲ್ನ ಇರುಕ ಧೃತಿಹಿ ಕ್ಷಮ ದಯಾ ಶೌಚಂ ಕಾರುಣ್ಯಂ ವಾಕ್ ಅನಿಷ್ಠುರ ಮಿತ್ರಾಣಾಂಚ ಅಭಿದ್ರೋಹಃ ಅಭಿದ್ರೋಹಃ ಸಪ್ತೈತಾಃ ಸಮಿದ ಶ್ರೀಯಃ 7 ವಿಷಯಗಳು ಏತಾಃ ಶ್ರೀಯಃ ಸಮಿದಃ இந்த ஏழுமே சப்த ஏதாகா இந்த ஏழு விஷயமுமே நமக்கு வந்து ஸ்ரீயகா செல்வத்தை கொடுப்பதற்கு சமிதா சமித்துன்னு இந்த ஒரு அக்னியில போட்டு அது வந்து அப்படியே எரியக்கூடியதுங்கிறது தானே அக்னிய ஜாஸ்தி பண்றதுக்கு உண்டான ஒரு இந்தனம் அதுதானே சமித்து நமக்கு இந்த இடத்துல ஏழு சாமான் நமக்கு வந்து பியூவல்லா ஆறுதுங்கிறார்

அதுவும் உங்களுக்கு வந்து கருணதா ஒரு தயா காருண்யம் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரே ஆஹ் வாக் அனிஷ்டுரா வாக்குல நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல ஒரு பாருஷ்யம் இல்லாத தன்மை அபாருஷ்யம் வாச்சி ரொம்ப க்ரூவல்லா பேசாத ஒரு ரொம்ப சாஃப்ட் நேச்சர் ஸ்போக்கன் சாஃப்ட் ஸ்போக்கன் அப்புறம் மித்ரானாச்ச அனபித்ரோஹான் இருக்கணும் ஒரு நிமிஷம் சோ மித்திராணம் சப்தைதா சமிதஸ்யோ மித்திராணம் துரோகம் ஒரு துவேஷியபாவம் இல்லாமல் இருக்கக்கூடியது அனபித்ரோக அபித்ரோகேஷியபாவரோ அனபித்ரோகே இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் யார்கிட்ட இருக்கோ அது வந்து ஆக்சுவலி யார்கிட்ட இருக்கோங்கறதை இதுல சொல்லல டைரக்டா என்ன சொல்றாருன்னா இது அத்தனை குவாலிட்டிஸுமே ஏழுமே நமக்கு என்ன ஆயிடுறது ஸ்ரீ செல்வத்தினுடைய ஒரு ஃப்யூவல் மாதிரி இருக்கு தீஸ் ஆர் ஆல் தி பியூவல் ஃபார் பிராஸ்பரிட்டிங்கிறார் ஓகே அப்போ அதுல வந்து சமிதஹான்னு சொல்ற வார்த்தை இப்ப நமக்கு வந்து ஒரு பதப்பிரகாஷதாவா இருக்க போறது ஒரு வெங்க அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது எப்படி

இது பதார்த்தம் இல்லையா இப்போ இத வந்து பாதிதமாயி நமக்கு லட்சியார்த்தத்துக்கு போறோம் சமித்து எதுக்கு உபயோகப்படுறது நமக்கு அதனுடைய உபயோகமே உதீபகத்துவம் அக்னி உத்தீபனம் அதனுடைய குவாலிட்டி சமித்து போடுறது ஒரு இதுவே அக்னேகே உத்தீபகத்துவாது அந்த உத்தீபகத்வம்ங்கிற குவாலிட்டியை மாத்திரம் எடுத்துட்டு திருத்திக்கு போட்டுக்கிறோம் திருத்தி க்ஷமா இத்தியாதய குணா ஸ்ரீயஹா உத்தீபனாஹா செல்வத்தை நமக்கு வந்து பெருக்கிறது கரெக்ட் செல்வத்து செல்வம் வேணுங்கறச்சே இந்த மாதிரி குவாலிட்டிஸ் நமக்கு மனசுல இருந்தது பெருகம் கண்ட்ரோல் ஆஃப் குவாலிட்டிஸ் இருந்ததுன்னா செல்வம் தானா பெருகப்போறது ரொம்ப தேவையில்லாத நம்ம வாக்கு அனிஷ்டுரமோ இல்ல பொறுமை இல்லாத இருந்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட்லயே நமக்கு வந்து பொறுமை இல்லன்னா வந்து எங்க இருந்து போய்டுமா இல்லையா டக்கு டக்குன்னு வித்தோம் செல்வத்தை பெருக்கிறதுக்கு ஆத்ம குணங்கள் வந்து வெறும் பணம் செல்வத்துக்காக அவர் சொல்லல மகாபாரதத்துல ரைட்டா சோ லட்சியார்த்தம் வந்து உத்தீபகம்னு சொல்றோம் இல்ல வெங்கயார்த்தம் என்ன ஆறு எதுக்காக இந்த மாதிரி சொல்றோம்னா ஒரு அக்னிய உத்தீபனம் பண்றதுக்கு

காட்டில இருக்கிற படிச்சு வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த குருகுலத்துல சேர்ந்து இதுல உபரிஷத் வாக்கியம் உண்டு சமித் பாணி குரு கிட்டக்க போகிறான் அப்படின்னு இங்க வந்து என்ன ஆயிடுறது சமைத்த காட்டிலும் வேறு ஒன்றுமே உங்களுக்கு தேவை இங்க வெங்கயார்த்தத்துக்கும் என்ன சொல்றோம்னா அனன்ய அபேட்சம் லக்ஷ்மி உத்தீபன சமத்துவம் வெங்கயார்த்தமா இங்க போட்டிருக்கேன் அப்படின்னா என்ன இந்த குவாலிட்டிஸ் தவிர வேற எதுவுமே உங்களுக்கு வந்து செல்வத்தை பெருக்காது செல்வத்தை நமக்கு வந்து இன்னும் பெருக்கிறதுக்கு உண்டான குவாலிட்டிஸ் இது ஒண்டிதான் இத காட்டிலும் வேற கிடையாது அதனால இந்த குணங்கள் இருந்தே தீரணும் இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நமக்கு வந்து என்போர்ஸ் பண்றதுக்காக அந்த வெங்கயார்த்தம் என்போர்ஸ் பண்றது அது என்ன இந்த வேர்டுனாலதான் நமக்கு தெரியுது சமித்துங்கிற வேர்டு சரியா இதுல வந்து லோச்சனம் ஒரு நிமிஷம் எந்தெந்த இடங்கள் நமக்கு வேணுங்கிறத மாத்திரம் அப்படி பாத்துட்டு போயிடலாம் இந்த இடத்துல பாத்தா திருதிகி கஷமா தயா சௌச்சம் காருண்யம் வாக் அனிஷ்டுரா வாக்கு அனிஷ்டுரா வாக்குன்னு போட்டிருக்கு நான் வாக்கு அனிஷ்டுர உம் சரி வாக்குறான ஆ வாக் அனிஷ்டுரா அதான் கரெக்ட் மித்ராணாம் அனபித்ரோகா சப்தைதாக சமிதஸ்ரீயா இந்த இடத்துல சமித்த சப்தார்த்தசிய அத்த சர்வதா திரஸ்காரா அந்த இடத்துல லோச்சனம் எதுக்கு படிக்கிறேன்னா நிறைய உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு உபயோகமா இருக்கும் அதனால படிச்சுன்னு சமித்துங்கிற அர்த்தமானது எப்பொழுதுமே திரஸ்காரம்னா நமக்கு வந்து இந்த குவாலிட்டிஸ் சித்தவிருத்தோ சமித்துங்கிற சப்தத்தை நம்ம வந்து சொல்ல முடியாது அதனால அசம்பவாது பிகாஸ் இட் இஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள் ஃபார் இல்லையா சமித்துற சம் இன்டென்ட் மீனிங் மீனிங்க்கு நம்ம போறோம் சப்தேன இந்த சமித்துங்கிற சப்தத்தினால வங்கிய அர்த்த அனன்ய அபேட்ச லக்ஷ்மி உத்தீபன க்ஷம சப்தானாம் வக் அபிப்பிரேதம் துவனித்தம் இந்த ஏழுக்குமே உங்களுக்கு வந்து வக்தாவனுடைய அபிப்பிராயம் என்னன்னா லக்ஷ்மி செல்வத்தை உத்தீபனம் செய்வதற்கு இந்த ஏழு விஷயங்கள் தான் உங்களுக்கு எதிர்பார்க்காமல் அது மாட்டுக்கு உங்களுக்கு வந்து செல்வத்தை கொடுத்துட்டு இருக்கு இந்த பாருங்க அழகா கீழே வந்து இது வந்து திவ்யாஞ்சனி டீக்கான பேரு இதுல வந்து கீழே சில சமயம் அந்த வார்த்தைக்கு அழகா கொடுத்துருப்பார் சமித் உத்தீபன சாமர்த்தியம் லட்சியம் இதுதான் லட்சியார்த்தம் தத்ரச்ச இத வச்சுட்டுதான் நான் வந்து அதுல போடுவேன் இந்த ஸ்லைட்ல சோ அனன்ய அபேக்ஷத்துவம் அனன்ய அபேக்ஷத்துவம் சகாரி அந்த வேற எந்த ஒரு சககாரியும் வேண்டாம் இந்த குணங்கள் இருந்தா போறோம் சககாரி சககாரி அந்த அப்படின்னா அந்நது சககாரி ந அபேக்ஷதே இதுதான் வெங்கியார்த்தம் கிடையாது உம் இந்த லக்ஷ்மிங்கிறத எடுத்துக்கிறதுக்கு பதில ஸ்ரீன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீங்கிற சப்தம் எதுக்குன்னா ஒரு செல்வம் ஐஸ்வர்யம்ங்கிறத குறிக்கிறதுக்காக சாக்ஷாத் விஷ்ணுனுடைய பத்னியான லட்சுமிங்கிறதுக்கு சொல்லல

சந்திரமான பிரகாசத்தேன்னு இருக்கு சூரியன் வந்துருத்தோ சூரியன் வந்த உடனே அதனுடைய அந்த மங்களா தெரியறது சந்திரன் எப்படின்னா ஆஹ் ஆஹ் நிஸ்வாச அந்த இவ ஒரு கண்ணாடி மேல நம்ம வந்து ஒரு பிலிம் பட்டு கொடுத்தோம்னா எப்படி அப்படியே ஒரு மங்களா தெரியுமோ அது மாதிரி இருக்கு அப்ப அந்த அந்தங்கிற சப்தம் உங்களுக்கு திரஸ்காரா

சரியா இதுக்கே இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்க போறார் அடுத்தது யதாவா யா காளிதாசேபேத ஜாயாம் அப்படின்னு இருக்கு இது வந்து முழு ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம் சோ துவாமூடம் பவன பதவீன் உத்கிருஹீத அலகாந்தாக பிரேட்சிஷ்யந்தே பதிக்க வனிதாக பிரத்யாத் அஸ்வசந்திய இது இதுல இல்ல லோச்சனத்துல அவர் போடல இந்த ஃபுல் ஸ்லோகத்தை போட மாட்டார் அவர் போட்டிருக்க மாட்டார் அந்த யக்ஷன் வந்து மேகத்தை பார்த்து துவாம் ஆரூடம் பவன பதவீம் அந்த ஆகாசத்தினுடைய அந்த காற்று போகிறதே பவனம் பவனசிய பதவீம் ஆரூடம் துவாம் பிரேஷிஷ்யந்தே பதிக வனிதாக இந்த வழிபோக்கர்களுடைய பெண்கள் எல்லாம் வந்து உன்ன அப்படி பாப்பாளா நீ மேக மேகம் வந்து மேல வந்த உடனே இந்த வழிபோக்கர்களுடைய பெண்கள் எல்லாரும் உடனே அப்படி உன்னை வந்து தலை தூக்கி பாப்பா அவங்களுக்கு வந்து இந்த முன்னிச்ச முடி வந்து விழறது இல்லையோ அந்த முன்னிச்ச முடிய வந்து இப்படியே பார்த்தான்னா அது மறைக்கும் சோ அத வந்து இப்படி தள்ளிட்டு பாக்குறாளாம் அதுதான் காளிதாசனோட வந்து அந்த அப்சர்வேஷன் இருக்கு பாருங்க பியூட்டிஃபுல் அது உத்ரீத அலக அந்தாகா உத்கிரகித அந்த முன்னிச்ச முடிய வந்து தூக்கிண்டு அலகா அந்தஹா தூக்கிண்டு தாம் பிரேக்கிஷியன் தே எப்படின்னா பிரத்யையாது அஷ்வசந்தியா ஒன்ன பாத்த உடனே அவளுக்கு வந்து ஒரு பிரத்தியம் பிரத்தேயம்னா ஒரு நம்பிக்கை உன்னுடைய நீ வந்துட்டேங்கிற ஞானத்துனால தன்னைத்தானே அவ வந்து தே கன்சோல் தெம் செல்வஸ் பிகாஸ் யுர் தேர் மேகம் இல்லையா மேகம் அங்க இருக்கறதுனால தே கன்சோல் தெம் ஏன்னா

யாரு வந்து இக்னோர் பண்ணுவா நோபடி வில் இக்னோர் ஹிஸ் ஒய்ஃப் இல்லையா அந்த சமயத்துல ஏன்னா நீயோ ரெடியா இருக்க மழைய கொட்டுறதுக்கு பிஃபோர் அந்த மழை வர்றதுக்கு முன்னாடி இவன் கிடுகிடுன்னு ஓடி போயிடணும் மனைவிட்ட அப்படிங்கிறது அவனுக்கு மனசுல நிக்கும் ஆனா அதுல எக்ஷன் வந்து தன்ன சொல்லிக்கிறான் அகமிவ ஜனஹா யா பராதீன விற்திஹி நசியாது என்ன மாதிரி ஒருத்தன் உண்டிதான் பராதீன பராதீன விற்பிக்கு இல்லையா என்னுடைய பொழப்பு வந்து குபேரனுடைய சாப வசாத்து அகம் அஸ்மி அதனால நான் வந்து ஜாயாம் உபேக்ஷேயம் என்ன பண்ண முடியும் ஐ ஹாவ் டு இக்னோர் மை வைஃப் எனக்கு வந்து வேற வழியே இல்லை என்ன மாதிரி எவனுக்கு வந்து பராதீன விறத்தியா இருக்கானோ அவன் உண்டிதான் சேவ கேவலம் ஜாயாம் உபேக்ஷேத அப்படிங்கறத கடைசியில முடிக்கிற சோ இங்க வந்து க சன்னத்தே விரக விதுராம் அந்த சன்னதேங்கிற வேர்ட் இருக்கு பாருங்க நீ யுத்தத்துக்கு ரெடியா நிக்கிறேங்குற அதுதான் முக்கிய அர்த்தம் சோ முக்கியார்த்தத்துல உங்களுக்கு வந்து அச்சேதனே மேகே யுத்த உத்தியமக பாதித்தா அச்சேதனம் தானே மேகம் என்ன வில்லையும் அம்பையும் வச்சுட்டு சண்டைக்கு நிக்க முடியுமா முடியாது சோ சந்நத்தா இத்தியர்த்தம் மேகே பாதிதா அப்போ லட்சியார்த்தத்துக்கு போறோம் அப்ப என்ன உத்ததா அப்படிங்குறோம் உத்ததானா ஒரு ஆணவத்தோட இருக்கக்கூடியது ஹாட்டி ஒரு ப்ரௌடா வந்து நான் வந்துட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அவன் நிக்கிறானா மேகம் அப்ப அதுல வந்து என்னன்னா எந்த ஒரு கருணையும் இல்லாத இவன் மழைய பொழிய ஆரம்பிச்சான்னா ஐயோ இல்ல ஒரு நிமிஷம் கொஞ்சம் இப்ப லிட்டில் பிட் அவன் போகட்டும் ஆத்துக்கு அப்படி எல்லாம் பண்ணாதான் ஆரம்பது மழைன்னா அப்படியே பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சிருவன் கிட்டு கிட்டு இது வந்து நேரம் ஓடி போய் தான் பாப்பானே தவிர வீட்டுக்கு போக மாட்டான் சோ மேகம் வர்றதுன்னு தெரிஞ்ச உடனே வந்து ஓடுறவன் தான் எனக்கு சன்னதே நீ வந்து ரெடியா இருக்க யுத்தத்துக்கு கிளம்புற மாதிரி நீ ரெடியா இருக்க அத்தனை ஒரு ப்ரௌடா அத்தனை ஒரு ஒரு அதாவது அச்சேதனமான மேகத்துக்கு ஒரு சேத்தனத்துவத்தை குடுத்து குடுக்கிறச்சே உங்களுக்கு வந்து அங்கதான் வெங்கயார்த்தம் வருது சரியா சோ சன்னத்தகாங்கிற அந்த பதம் வந்து உங்களுக்கு அச்சேதனமான மேகத்துல பாதித்தம் சோ லட்சியார்த்தத்துக்கு போகிறோம் அதுல இருந்து நமக்கு வந்து பிரயோஜனம் என்ன அவன் நிஷ்காருண்யம்னு ஒண்ணு இன்னொன்னு அப்பிரதிகாரியம்னா நம்மளால வந்து பதில் ஒண்ணுமே பண்ண முடியாது பிரதிகாரியம்னா ஒரு ஒரு வி கெனாட் டூ என ஆப்போசிட் அப்படிங்கறத காமிக்கிறது சரியா இதுல வந்து அத்தியந்த திரஸ்கிருத லோச்சனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அதை நான் படிச்சுட்டே வரேன் அந்த நிஷ்வாச அந்தைவாதர்ஷா இருக்கோ இல்லையோ இத்தியாதி உதாரணாத்து அப்படி அயம் அர்த்தம் லபியத்தை ததாபி பிரசங்காது பகு லட்சிய வியாபித்துவம் தரிசயத்தும் உதாரணாந்தராணி உக்தானி பல லக்ஷிய ஸ்லோகங்கள்ல இந்த அத்தியந்த திரஸ்கிருதத்தினுடைய பதப்பிரகாஷியதா இருக்குங்கிறதுக்காக இப்ப நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கிறேன் அத்திரச்ச அத்தியந்த பூர்வோக்தம் அனுசிருத்திய யோஜனீயா நம்ம நம்ம முன்னாடி வந்து டு யூஸ் அந்த முக்கியார்த்த பாதம் லக்ஷியார்த்தம் வங்கியா எல்லாத்தையும் போட்டுக்கணும் இப்ப அடுத்தது சன்னத்த பதேனச்ச அல்லது சன்ன அசம்பது உத்தம் லக்ஷயத்த வக் அபிப்பிரேத அப்பிரேட்சாபூர்வகாரி அப்படின்னு ஒரே லைன்ல லோச்சனம் போட்டுறார் நமக்கு இங்க வந்து கீழே அகேன் அந்த திவ்யாஞ்சனில பாத்தோம்னா கசன்னத்தே சன்னத்தே விரஹவிதுராம் ஜாயாம் தாயம் இத்திரத்திய சன்னத்த பதேன இதுல என்ன அந்த தான் ரெடி அப்படின்னாங்க என்ன உத்ததாங்கிறதுனாலேயே நிஷ்கருணம் நிஷ்கருணஹா அப்ரதீகாரியா அபேக்ஷா பூர்வகாரி அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு முன்னாடி நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்யக்கூடியது மேகம் வந்த உடனே நான் இப்ப நம்ம நினைச்சு பாக்குறதுக்கு முன்னாடி திடீர்னு அது கொட்டிடும் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே அது காரியத்தை செஞ்சுடுற மாதிரி ஒரு ஒரு வெங்கியார்த்தம் நமக்கு தோன்றதுங்கிற இத்தியாதி தத் தர்மானாம் வியங்கியதா உச்சியமான சமீச்சீனம் உபபத்தியதே அந்த இடத்துல நமக்கு வந்து வெங்கயத்தா தெரியறது இந்த திவ்யாஞ்சனி அழகா வந்து அவர் கீழ போட்டு போறதுக்கெல்லாம் என்ன அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நிஷ்கருணம் அப்பிரதீகாரியம் அபேக்ஷா பூர்வகாரி இது எல்லாமே உங்களுக்கு வந்து வெங்கயார்த்தமா இருக்கு இது வந்து அத்தியந்த திருஸ்கிருதத்தினுடைய பதப்பிரகாஷியதா இன்னொரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு அதையும் சொல்லி இது பண்றேன் ஆமா கிமிவகி மதுராணாம் மண்டனம்

சகுந்தலையை பார்த்த உடனே துஷியந்தன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் சரசிஜம் அனுவித்தம் சரசிஜம் அனுவித்தம் ஷைவலேனா அப்படி ரம்யம் சரசிஜம் அந்த ஒரு தாமர குளம் இருக்கு அந்த தாமர குளத்துல ஒரு தாமர பூ சரசிஜம் தாமர பூ ஆனது சைவலேன அனுவித்தம் அப்படி ரம்யம் அது பாசி பிடிஞ்சு இருந்தா கூட அந்த தாமர பூ அழகா இருக்கும் மலினம் அப்படி ஹிமாம்சோஹோ லக்ஷ்ம ஹிமாம்சோகோ சந்திரனுடைய லக்ஷ்ம அந்த கலங்கம்ங்கிறது மலினம் அபி அது அழுக்கா இருந்தா கூட லக்ஷ்மி தனோருக்கு ஒரு அழகை ஜாஸ்தி பண்றது அந்த சந்திரனுக்கு இயம் அதிக மனோக்ஞா இந்த பெண் இருக்காளே சகுந்தலா அதாவது யாரோ ஒருத்தி அவனுக்கு சகுந்தலா என்ன ஏதுன்னு தெரியல அப்போ சோ அதிக மனோக்யா வல்கலே இயம் தன்வி இந்த அழகான பெண்ணுங்கிறவள் இன்னும் மேலும் மனோ மனோக்ஞா என் மனதை கவரக்கூடியவளாக இருக்கா எப்படின்னா வல்கலே நாபி அவ வந்து அந்த வல்கலத்தை போட்டு மர உரிய கட்டின் இருந்தா கூட கிமிவகி மதுராணாம் ஆக் மதுராணாம் ஆக்கிருத்தினாம் மதுரமான ஒரு ஆக்கிருதி உடல் அமைப்பை கொண்டவர்கள் கொண்ட அதாவது ஆக்கிருத்தின உருவங்களுக்கு சரீரங்களுக்கு மதுரமான சரீரங்களுக்கு

கிம் மண்டனம் எதுதான் வந்து ஒரு அலங்கார பொருளா ஆகாது சகலமும் வந்து உங்களுக்கு வந்து அழகை ஊட்டும் சக்தியா கொண்டதாக ஆயிடும் இட் ஒன்லி பியூட்டி இந்த இடத்துல மதுராங்கிற ஒரு ரசம் அது ரச விசேஷம் ஆக்ருதிக்கு இருக்குமோ சரீரத்துக்கு வந்து மதுரமா இருக்குன்னு என்ன சாப்டா பாக்க போறோம் அப்படி இல்லையே சோ அதனால அது ரச விசேஷமானது முக்கியார்த்த பாதித்தா எதுல ஆக்கிருதி அப்படிங்கறதுல அப் லட்சியார்த்தத்துக்கு போகிறோம் பியூட்டிஃபுல் அல் ரமணீயம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கோ இல்ல ஒரு மதுரமா இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஸ்வீட்டு பிடிக்கும் ஒரு எனி திங் ஸ்வீட் இஸ் ஆல்வேஸ் ஸ்வீட்டுங்கிற ஒரு இதுவே நமக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் பிடிச்சதாக இருக்குங்கிற ஒரு குவாலிட்டி அப்போ எல்லாருக்கும் சர்வ அனுரஞ்சகத்துவம்ங்கிற லட்சியார்த்தம் ஆக்கிருதிக்கும் இருக்கு மதுரமான பதார்த்தமும் இருக்கு மாதுரியம்ங்கிறது வந்து சர்வ அனுரஞ்சகத்துவம்ங்கிற லட்சியார்த்தத்தை கொடுத்துட்டு இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி தான் நமக்கு வந்து வெங்கயார்த்தமா நிமிஷம் லோச்சனத்தை பார்த்துடுறேன் ஆஹ் லோச்சனத்துல வந்து ஆஹ் ததைவ மதுர சப்தேன சர்வ விஷய ரஞ்சகத்துவ தர்பகத்வாத்து தர்ப்பகமனம் பிரீத்தி பண்றதுன்னு அர்த்தம் எல் எல்லா விஷயத்து சர்வ விஷய ரஞ்சகத்துவம் தட் இஸ் என்னென்னலாம் வந்து அவளோட உடல் அமைப்புகள்ல இருக்கோ சரீரம் அப்படி ரஞ்சகம் பவதி அந்த சரீரமும் நமக்கு வந்து மனசை கவரக்கூடியதாக இருக்கு மாதுரியம் எப்படி நமக்கு வந்து நாக்குக்கு வந்து இனிமையா இருக்கோ அதே போல அண்ட் தர்ப்பகத்துவம் பிரீத்தி பூர்வகத்துவம் பிரீத்தித்துவம் அங்க வந்து எல்லாருக்கும் அஹ் சர்வேபியா பிரீத்தி தராதேங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து நமக்கு லட்சியார்த்தமா தெரியறது சாதிஷய அபிலாஷ விஷயத்துவம் என்னுடைய அபிலாஷம் இச்சாக்கு இவ வந்து பாத்திரமா இருக்காங்க இது வந்து என்ன ஆச்சரியமுங்கிற ஒரு ராஜா அந்த எத்தனையோ பெண்களை பார்த்திருப்பான் எத்தனையோ பலவிதமான தேசங்கள்ல இருந்து வந்து அவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பெண்களை பார்த்திருப்பான் அந்த அவனுக்கு இல்லாத ஒரு பெண்களா ஏன்னா ராஜானோ பகுவல்லபாக பின்னாடி ஆஹ் இப்ப அரசர்கள்லாம் வந்து பல பெண்களை வந்து பார்க்க கூடியவரத்துல அப்போ இங்க வந்து காட்டுல மர உரி தெரிச்சு இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து அவர் வந்து மோகிக்கிறாருன்னா அதுக்கு கிவகி மதுரானா மண்டனம் அவ எல்லா விதத்திலயும் இவ வந்து என்னுடைய ஆசைக்கு விஷயமா இருக்கா அதுல ஆச்சரியமே கிடையாது ஏன்னா தெர் இஸ் அன் இன்ட்ரென்சிக் பியூட்டி ஹர் அப்படிங்கிறத சொல்ற இதுல வந்து ஆஹ் தர்ப்பணு சர்வ அவஸ விசேஷ மாதுரியம் ரமணீயா இது மாதிரியம் பரிபாஷியம் பத்தியம் உதாரவ தசரூபகத்த இது எல்லாமே தசரூபகத்துலயும் அவர் வந்து இத சொல்லிருக்கார் ஆனா இந்த இடத்துல நமக்கு வந்து மாதுரியம்ங்கிறது எதுக்கு சொல்லிருக்குன்னா மதுரங்கிற சப்தம் ரமணீயதா விசேஷே

இதுக்கு உபயோகப்படுறது இல்லையா எக்ஸாமுக்கு வேணுங்கிறதுனால இந்த மூணு எக்ஸாம்பிளும் தேவை சோ ஏஷு உதாரணேஷு இந்த திருத்திக் க்ஷமாங்குற எக்ஸாம்பிளும் சரி அதுக்கப்புறம் அடுத்தது கசன்னதே விரக விதுராம்ங்கிற இடத்துலயும் அதுக்கப்புறம் வகி மதுராணாம்ங்கிற இடத்துலயும் சமித பதம் சன்னத்த பதம் மதுராணாம் இத்திச்ச பதானி கிருதானி வியஞ்சகமா இருக்கணுங்கிற ஒரு இத இதை வச்சுண்டுதான் அபிப்பிராயத்துல வித் இன்டென்ஷன் ஆஃப் பீயிங் சஜஸ்டர்ஸ் இந்த பட பதத்தை போட்டிருக்கார் அப்படிங்கிற சரியா